முதல்ல காலதாமதமானதுக்காக வழக்கம் போல் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவேன்னு இளங்கவண்ணன் சொன்னார். ஆனால் அவர் சொல்ல முடியாத ஒன்று நான் சொல்கிறேன்னே. இது ஆஃப் த ரெக்கார்டு தான். நீங்கள் வந்து தட்டு தர மாதிரி வழி தெரியாமல் வர்றது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைக்கி கூடுதல் ஸ்பெஷலாக விழுந்து வாரிட்டு வேற வந்திருக்கிறேன் வந்த வேகத்தில். ஆனால் இவ்வளோ ஒரு நிறைய விஷயங்களை திரும்பி பார்க்க வைத்த, மறுபடியும் ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு என்னை கொண்டு போயிடுச்சு இந்த கவிதை தொகுப்பு. இதுக்காக இன்னும் எவ்வளோ வேணால் விழுந்து வரலான்னு கூட எனக்கு தோணுது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு தொகுப்பு குறித்து எனக்கு என்னுடைய வாசக பார்வையாக இங்கே சில விஷயங்களை முன்வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போது இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, எப்போவுமே ஆரம்பிக்கிற மாதிரி எங்கள் ஊர்லேருந்தே ஆரம்பித்து வரேன். ஊர் எனக்கு ஊர் வந்து திருநெல்வேலி. அங்கே எங்கள் வீடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கன்னியாகுமரி பேசஞ்சர் போகிற ரயில்வே ட்ராக் இருக்கும், இன்னொரு பக்கம் செங்கோட்டை லைன் இருக்கும். இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் ஒரு 20 வீடு, எதிரெதிராக 10 வீடுகள், அவ்வளோதான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எதில் நீங்கள் வந்தாலும் இறங்கி எங்கள் வீடுகளுக்கு வரணும்னா நடந்து தான் வந்தாகணும். எவ்வளோ பெரிய காரில் எவ்வளோ விலை உயர்ந்த வாகனங்களில் நீங்கள் வந்தாலும் சரி, எங்கள் வீட்டுக்கு வரணும்னா ட்ராக் தாண்டி வரணும், நடந்து தான் வரணும். அந்த அந்த ரயில்வே லைனில் வந்து ட்ரெயின் போகும்போது வீடு வந்து அப்படி லேசாக ஒரு சின்ன அதிர்வு இருந்துகிட்டே இருக்கும். நான் ரொம்ப சின்ன குழந்தைய, ஸ்கூல் படிக்கிற அந்த டைம்லேயே நாங்கள் வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டோம். எப்போல்லாம் ட்ரெயின் வருதோ அப்போல்லாம் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அப்படி அப்படியே போட்டுட்டு, ஈவன் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட சாப்பாடு அப்படியே வச்சுட்டு திட்டு வாங்குவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் கூட குடுக்குடுன்னு ஓடி வந்து அந்த வீட்டு பின்கதவை திறந்து போகிற ட்ரெயினுக்கு டாட்டா சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கள் வீடு திருநெல்வேலியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே ரயில்வே லைன் தாண்டி தான் போகணும். ஆனால் வந்து இப்போவுமே வந்து நான் ஊருக்கு போகும்போது கேட் போட்டாங்க அப்படின்னா, ஆட்டோ நின்றுட்டு இருந்ததுன்னா நான் ட்ரெயின் போகும்போது ஆட்டோலேருந்து இறங்கி டாட்டா சொல்லுவேன். இன்னும் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அப்படி இறங்கி டாட்டா சொல்லும்போது பக்கத்தில் நிற்கிறவங்கெல்லாம் என்ன நினப்பாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு ஆரம்பத்துலலாம் தோணதில்லை. ஆனால் சில சமயம் திரும்பி பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருமே இது வரைக்கும் கேலியாவோ கிண்டலாவோ பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு தடவையும் நான் அந்த மாதிரி ஏதாவது டாட்டா சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு எப்படி இருக்கும்னா, அவங்களுடைய நினைவுகளை அவங்க திரும்பி பார்க்குறாங்க. எல்லாருக்குமே அந்த டாட்டா சொல்லணுன்ற ஒரு ஆசை இருக்கு, அந்த ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் அதை செய்யறதில்ல. சில விஷயங்களை திரும்ப அந்த குழந்தை பருவத்துக்கு போறது, அந்த செயல்களை மறுபடியும் செய்யறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது வந்து சட்டுன்னு இப்போவும் எல்லாராலையும் நம்ம எல்லாராலையும் செஞ்சிட முடியறதில்ல. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாமே என்னாலையும் செய்ய முடியாது. ஆனால் இந்த டாட்டா சொல்றது, போற ட்ரெயினுக்கு டாட்டா சொல்றதுங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். அங்கேருந்து சிரிக்கிறவங்க, பக்கத்துல இருந்து சிரிக்கிறவங்களை பார்த்தா அவங்களோட அந்த உள்ள இருக்கிற அந்த ஒரு ஒரு குழந்தை இருக்கும்ல, அது வந்து அந்த சிரிப்புல தெரியும். அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பக்கத்துல இருக்கிறவங்களோட சிரிப்பை பார்க்கறதுமே. இதெல்லாம் எனக்கு வந்து எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா, இந்த கவிதை தொகுப்பு படிக்கும் போது ஞாபகம் வந்துச்சு. அவருடைய அந்த தன்னுரை ஒன்று அவர் எழுதியிருக்கிறார் இல்லையா, இங்கே எது வந்து எது இங்கு நித்தியத்துவம் அப்படிங்கிற அந்த தலைப்புல, அதுல அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. வளர்ச்சிங்கிற பேர்ல நம்ம நிறைய விஷயத்த விட்டு விலகி வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த அந்த வரையை படிச்ச உடனேவே எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் அது மாதிரி ஞாபகம் வந்துச்சு. எதெல்லாம் நம்ம அது மாதிரி விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு, அது அவருடைய இன்னொரு கவிதையிலுமே அவர் சொல்லியிருப்பாரு. அந்த பீங்காஞ்சாடியில இருக்கிற ஊருகா முதற்கொண்டு எல்லா விஷயங்களையுமே அந்த கவிதையில் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கும் போது, ஒவ்வொரு கவிதையும் என்ன இல்லை இந்த கவிதை தொகுப்புல, இந்த இந்த கவிதை தொகுப்பை கையில வாங்கின உடனேவே அதை நீங்க திறந்து பார்க்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு சின்ன அலை அடிக்க ஆரம்பிச்சிடும். கடலை கையில ஏந்திருப்பீங்க, கொஞ்ச நேரத்துல கடலை பார்க்க ஆரம்பிப்பீங்க, கொஞ்ச நேரத்துல நீங்களே கடலா மாறிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு தொகுப்பு, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. கடல் அலை மட்டும் இல்லை, இன்னும் இந்த தொகுப்புல வந்து நிலாவா இருக்கு, நிலா இருக்குது, இரவு இருக்குது. இரவு பத்தி சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொன்றும் வந்து இரவு அப்படிங்கிறது, அதை நான் இரவை நிரப்புதல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாய் நானே என்னை தின்னுதல் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிஜமாவே
இரவுன்னு சொல்லும்போது எதை சொல்றோம், எந்த இரவு நிஜம் அப்படின்னா எந்த இரவுல நம்ம இருக்கோம். இன்னைக்கு ஒரு ராத்திரி இருக்கு, இந்த இரவுல தூங்க முடியாம தவிக்கிறோம், இந்த இரவு வந்து நம்ம ஃபீல் பண்றோமா, இல்ல முழிச்சிட்டு இருக்கிற இந்த நினைவுல நம்முடைய முழிச்சிட்டு இருக்கிற அந்த இரவுல நம்முடைய நினைவுகள்ல வேறு வேறு இரவுகள் வந்துட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி நாம கடந்து வந்த இரவுகள் இருக்கும் இல்லையா, அந்த இரவுகள்ல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, எந்த இரவுல நம்ம இருக்கோம். எல்லா இரவையும் ஒரே இரவுக்குள்ள கொண்டு வந்து அடைக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்குல்ல, அது வந்து இரவை குறித்த ஒவ்வொரு கவிதை வாசிக்கும் போதும் எனக்கு அது தோணிட்டே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு நான் சொல்ற மாதிரி கடல் மட்டும் இல்ல, ஒவ்வொரு கவிதையை படிக்கும் போதும் ஒரு நிலாவை பத்தி நீங்க அதுல படிக்கும் போது நாமளே நிலாவா மாறுறோம், நாமளே அந்த இரவு நிரப்புறோம் முழுதாக அந்த இரவுல, அந்த இருளோடு நாம் அப்படியே சேர்ந்து நாம இருக்கோம், நாம் நாமாக இருக்கிற அந்த விஷயங்களை வந்து ஒவ்வொரு கவிதையிலையும் என்னால உணர முடிஞ்சது. அப்புறம் வந்து எப்பவுமே அந்த இரவுல வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் மட்டும் இல்ல, நிறைய வருத்தமான நினைவுகளும் வரும். மரணம் குறித்த ஒரு விஷயங்கள் அதுல கவிதைகள்ல சொல்லியிருந்தாரு. அது அதை பத்தி சொல்லும் போது அந்த மரணம் குறித்த கவிதைகள்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒண்ணு என்ன அப்படின்னா, எல்லோரும் சப்தமிடுகிறார்கள், எல்லோரும் சப்தமிடுகிறார்கள், அலறலில் அலறலில் கரைந்து போகிறது துக்கத்தின் தனித்துவம் அப்படின்னு போட்டிருந்தார். அந்த அந்த வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிஜமாவே யோசிச்சு பார்த்தா சத்தமா கத்தி கதறி அழறத விட மௌனமாக சில நேரங்கள்ல அந்த வலிய தன்னந்தனியா உணரும் போது இருக்கிற அந்த துக்கத்தினுடைய அழுத்தம், அது அந்த அந்த ஒரு உணர்வு வந்து எல்லாரோடையும் சேர்ந்தோ இல்ல யாரோ ஒருத்தர் கிட்ட பகிர்ந்து அழும் போது அதை வெளிப்படுத்தும் போது அப்படி அது தோணுறது இல்லை, அந்த அந்த வலி அந்த அழுத்தம் நிஜமாவே அந்த உணர்வு வந்து நமக்கு அப்படி இருக்கிறது இல்லை. எப்பவுமே சத்தத்தை விட அந்த மௌனத்துக்கு எவ்வளோ ஒரு ஒரு வலு இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த வரிகள்ல ரொம்ப ரொம்ப நான் உணர்ந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து சுற்றிலும் இருக்கிற குறை சொல்லிட்டே இருக்கிறவங்க, விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிறவங்க, அது அது வந்து இப்படி நிறைய விஷயங்கள் அப்படித்தானே. ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரியே நமக்கு வந்து சில விஷயங்களை செய்யறதுக்கு பிடிச்சிருந்தாலுமே வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மத்தவங்களை பத்தி யோசிக்கிறோம், இதை செஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நினைச்சு நினைச்சு நிறைய விஷயங்களை நம்ம செய்யாம தவிர்த்துக்கிட்டே இருப்போம். சில விஷயங்களை செஞ்சா இந்த மாதிரி விமர்சனம் வந்துட்டா நமக்கு தாங்கிக்க முடியுமா முடியாதான்னு நமக்கே தெரியாதுல்ல, நம்மளால தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன என்ன ஆகுறது, இது மாதிரி விமர்சனம் வந்துட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்றத யோசிச்சு யோசிச்சு நம்ம வந்து சில நிறைய விஷயங்களை வாழ்க்கையில பண்ணாம போறோம். அதுவும் கூடவே இருக்கிறவங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, நமக்கு ரொம்ப பழகினவங்க, நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சவங்க, எதை எதையெல்லாம் நம்மளுடைய பிளஸ்ஸா பார்த்தாங்களோ, ஒரு சின்ன பிரிவுக்கு அப்புறம் நம்ம மேல இருக்கிற ஒரு சின்ன கோபமோ சின்ன வருத்தத்துக்கு பிறகு அது எல்லாமே நெகட்டிவா ஒரு ஒரு மாறுபட்ட விஷயமா, இல்லை இதெல்லாம் சரி நீ செய்யறதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னதை வந்து இது எதுவுமே சரியில்லை, இது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ற ஒரு கட்டம் வரும் இல்ல வாழ்க்கையில, நிறைய பேர் அதை நம்ம வந்து சந்திச்சிருப்போம். அதை அதை வந்து ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த கவிதை நிறைவு செய்கிற இரண்டு வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன் காலணிகள் எனக்கு பொருந்துவதில்லை, உன் காலணிகள் எனக்கு பொருந்துவதில்லை, இரவின் வெளிச்சம் வானில் இல்லை. அது கேட்டவுடனே எனக்கு அந்த பாட்டு கூட ஞாபகம் வந்தது, நிலவினை நம்பி இரவுகள் இல்லை, விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் இல்லை அப்படின்னு. வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து இரவோட வெளிச்சம் வானத்துல இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தது வந்து அந்த ரெண்டு வரி அந்த அந்த கவிதையை வந்து அப்படியே மொத்தமா முழுமையாக்கி மறுபடியும் ஒரு தடவை முதலிருந்து இதை நம்ம வாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை எனக்கு தந்தது. அது மாதிரி எத்தனை குறைகள் சொன்னாலும் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதை தாண்டி நாம எப்படி நிக்க முடியுது அப்படிங்கிறது, நான் சொல்லாத ஒரு பொய்க்காக என்னை நதியில மூழ்கடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருந்தாரு. அந்த அந்த மூழ்கடிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தாரு. மறுகரை ஏறியவுடன் முன்னுடுத்திய பருத்தி ஆடை கொண்டு வானம் செய்கிறேன், மறுகரை ஏறியவுடன் முன்னுடுத்திய பருத்தி ஆடை கொண்டு வானம் செய்கிறேன், நிலமெங்கும் வானம் நிரம்பி கிடக்கிறது. அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைல்ல, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருப்பேன், என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு 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 அற்புதமான எதையும் தாண்டி ஒரு எத்தனை பேர் சுத்தி நின்னாலும் நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கக்கூடியது எப்பவுமே கிடைக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை, அது நம்முடைய முயற்சி இருக்கு இல்லையா. இது உனக்கான வானம் இல்லை அப்படின்னு மறுக்கப்பட்டுட்டா என்னால எனக்கான வானத்தை இன்னொரு வானத்தை படைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை உணர்வு மாதிரி ஒரு ஒரு ஃபீல் எனக்கு இந்த இந்த வரிகளை படிச்சோன்னே இருந்தது. அது மாதிரி கவிதையில் ஒரு மரம் வரைகிறேன்,
கவிதையில் ஒரு மரம் வரைகிறேன், கவிதையில் ஒரு தோப்பு வரைகிறேன், கவிதையில் ஒரு கானகம் வரைகிறேன். முதல் வரி எழுதுவதற்கு முன்பிருந்த பறவை திரும்பி வந்த பாடில்லை. எவ்வளோ ஒரு எனக்கு அதை படிச்சுட்டு கொஞ்ச நேரம் நான் வந்து அடுத்த பக்கம் போகவே இல்லை. திரும்ப திரும்ப வந்து எனக்கு இதை படித்தோடனே நிறைய என்ன தோணுச்சுன்னா, வனதாசன் ஐயாவுடைய நிறைய வரிகள் எனக்கு இதை படித்தோடனே ஞாபகம் வந்தது. அவர் இது மாதிரி நிறைய விஷயங்கள் தொட்டுத்தொட்டு எழுதிக்கிட்டே இருப்பார். அது மாதிரி இன்னொரு கவிதை ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தாரு. எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அதில் நான் வந்து பறவையாகணும்னு நினைக்கிறேன், நான் கடலாகணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது என்கிட்ட இல்லை. இப்போ நான் பறவையாகணும்னு நினைக்கிறேன், சிறகு என்கிட்ட இல்லை அப்படின்னு எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு கடைசியில் நான் மனிதனாக வேண்டும், நான் மனிதனாக வேண்டும், நான் மனிதனாக வேண்டும்னு முடிச்சிருப்பாரு. அப்போ மனிதனாகிறதுக்கு அடுத்ததை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அதை. அப்போ மனிதனாகணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் மனிதனாகணும்னு ஆசைப்படுறதுக்கான அந்த அடிப்படையான விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாமளே நம்மை நோக்கி எழுப்பிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான கவிதையாக அதை நான் பார்த்தேன். எங்க திரும்பினாலும் எப்படி திரும்பினாலும் அவரே வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். இதுல பின்னாடி கூட ரொம்ப அழகா அதை இது பண்ணி போட்டிருக்காங்க. கவிஞர் நேசமித்ரன் அவர்கள் சொன்ன இதை வந்து எவ்வளோ ஒரு எந்த மாதிரி இந்த கவிதைகள் தம் கருப்பொருட்களில் தன்னை கருப்பொருட்களின் தன்மைக்கு ஏற்ப அவற்றின் துணியை மாற்றிக்கொள்கின்றன. பிரஜை, கனவு, நினைவு, ரகசியம், கூக்குரல் என்ற நிரலும் நெருக்கமானது அப்படின்னு அவர் சொன்ன அந்த அவர்கள் கவிஞர் நேசமித்திரன் அவர்கள் சொன்னதாக இதுல கொடுத்திருக்காங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தன் கருப்பொருட்களின் தன்மைக்கு ஏற்ப அவற்றின் துணியை மாற்றிக்கொள்கின்றன அப்படின்னு. ஒவ்வொரு கவிதைக்கும் ஒரு கரு, ஒரு உயிர் இருக்கு. அதை நாம வாசிக்கும் போது நம்மளை அதோட நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையோட ரிலேட் பண்ணிக்க கூடிய ஏதோ ஒரு விஷயத்த மறுபடியும் நாம திரும்பி பார்க்கக்கூடிய, அது கடல் தொடர்புடையதா இருக்கலாம், காதல் தொடர்புடையதா இருக்கலாம், நிலவாக இருக்கலாம், மழையாக இருக்கலாம், அருவியாக, நதியாக, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா நீங்க எதை படிச்சாலும் அந்த வரிகளுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பதற்கான ஒரு ஒரு குறிப்பு அதுல இருந்துட்டே இருக்கு. ஆனா நான் அதை பார்க்கிற மாதிரி நீங்க அதை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப அற்புதமான உணர்வுகளை கிளறி விடக்கூடிய, மறுபடி பழைய விஷயங்களுக்குள்ள ஏன் நாம இதெல்லாம் தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான, அது வந்து உறவாகவும் இருக்கலாம், உலகாகவும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஆனா அதை இதெல்லாம் தொலைச்சு நம்ம இவ்வளவு தூரம் விலகி வந்துட்டோமா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் யோசிக்க வைக்கக்கூடிய அற்புதமான வரிகளாக இந்த கவிதை தொகுப்புல இருக்கிற ஒவ்வொரு கவிதையும் நான் பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. இது இந்த தொகுப்பு பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு தேங்க்யூ வெரி மச்.